ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ குணத்ரய விபாக யோகம் பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. எப்போது இந்த உடலிலும் உள்ளத்திலும் புலன்களிலும் சைதன்ய சக்தியான ஒளியும் விவேக ஞானமும் உண்டாகிறதோ அப்பொழுது சத்வகுணமே மேலோங்கி உள்ளது என்று அறிந்து கொள்ளணுங்க. அப்பொழுது மனிதன் எச்சரிக்கையுடன் தன் மனதை வழிபாடு தியானம் இவற்றில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த உடல் மட்டுமே பெருகும் சத்வகுணத்தின் உதவியுடன் தான் மனிதன் மோட்சத்தை அடைய முடியும். மற்ற பிறவிகளில் இந்த வாய்ப்பு கிடையாது என்பது இதன் பொருளுங்கிறாருங்க. பிரகாசமும் விவேக ஞானமும் உண்டாகும் போதுதான் இயல்பாகவே உலகியல் வைராக்கியமும் மனதில் ஓய்வும் உண்டாகி வெள்ளம் போல சுகமும் அமைதியும் பெருகி வரும். கூடவே விருப்பு வெறுப்பு துக்கம் சோகம் பயம் சஞ்சலம் தூக்கம் சோம்பல் கவனவின்மை இவையெல்லாம் இல்லாதது போல் ஆகிவிடுங்க. அர்ஜுனா, ரஜோகுணத்தின் தன்மை அதிகமாகும் பொழுது பேராசை உலகியல் கர்மங்களில் ஈடுபாடு தன்னலத்தில் பற்றோடு கூடிய செயல்களை செய்தல் அதனால் அமைதியின்மை உலகியல் நுகர்பொருட்களில் பேராவல் இவையெல்லாம் உண்டாகுதுங்கிறாருங்க. செல்வத்தின் மேலுள்ள பேராசையினால் ஒவ்வொரு கணமும் மனிதன் செல்வத்தை பெருக்குவது எப்படி என்று சிந்திக்கிறான். செல்வத்தை செலவழிக்கக்கூட தருணம் வந்தாலும் கூட அதை தியாகம் செய்கிறான். செல்வம் சம்பாதிக்கும் பொழுது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று கூட ஆராய்வதில்லை. பிறருடைய சொத்தின் மீதும் உரிமை செலுத்துவதற்கு விருப்பத்துடன் முனைகிறான். மனம் சஞ்சலமடைகிறது. இவ்வாறு ரஜோகுணத்தின் பெருக்கத்தின் போது மனதில் பேராசை ஏற்படுதுங்க. இப்போ தமோகுணம், இந்த தமோகுணத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா, தமோகுணம் அதிகமாகும் பொழுது உடலில் புலன்களிலும் மனதிலும் ஒளியின்மை கடமைகளில் ஈடுபாடு இல்லாதது அசட்டைத்தனம் வீண் செயலில் ஈடுபாடு தூக்கம் மயக்கம் ஆகியவை இவை அனைத்தும் உருவாகின்றன. நினைவின்மை அலுப்பு கனவு அல்லது ஆழ்ந்த தூக்கம் அறிவுத்துறன் இல்லாமல் போவது இவை அனைத்தும் தோன்றுவதே தமோகுணமாகும். இப்போ இந்த மனிதன் சத்துவகுணம் பெருகி இறைப்பை அடைகிறானோ நிர்மலமான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை அடைகிறான். புலன்கள் மற்றும் உள்ளத்தில் ஒளியும் ஞானமும் உண்டாகி உள்ளது போது வெளியில் புலப்படும் இவ்வுடலில் இருந்து மனம் புலன்கள் பிராணன்களுடன் கூடிய ஜீவாத்மாவின் தொடர்பு அற்றுப்போவதுதான் சத்வகுணம். தலை தூக்கி உள்ள போது மரணம் ஏதுதல் ஆகும். தான் தனது என்ற குணமுடையவனுக்கு தான் மறுபடியும் வெவ்வேறு பிரிவுகள் உண்டாகின்றன. தேகாபிமானமற்ற ஜீவன் முக்தரான மகாத்மாக்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாதுங்க. சத்வகுணம் மேலோங்கும் போது இறப்பவர்கள் செல்லும் லோகங்களில் மாசு இருக்காது, தோஷம் அருவறுப்பு இருக்காது. அந்த லோகங்கள் தெய்வீகமானவை பிரகாசமானவை சுத்தமானவை சாத்வீகமானவை. சத்வகுணம் மீறும் போது இறக்கும் மனிதர்களுக்கு சத்வகுண தொடர்பை அடைவார்கள். இந்த மூன்று குணங்களில் இருப்பவர்களுக்கு மறுபிறவி பற்ற பார்க்கலாங்க. ரஜோகுணம், ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தில் இறைப்பை அடைந்து கர்மங்களில் பற்றுள்ளவர்கள் மனிதர்களாக மறுபடியும் பிறப்பார்கள். அவ்வாறே தமோகுணம், தமோகுணம் அதிகம் உள்ள போது இறப்பவர்கள் புழு பூச்சி விலங்கு பறவை மரம் செடி கொடி முதலிய அறிவில்லாதவர்களாக பிறக்கிறார்கள். சத்வகுணத்தில் நிலை பெற்றவர்கள் ஸ்வர்க்கம் செல்கிறார்கள். இவர்கள் ராட்சச மனிதர்கள். இப்படி இறந்தவர்கள் வேறு உலகம் போவதில்லைங்க. இதே உலகில் திரும்பவும் மனித பிறவி பெறுகிறார்கள். தமோகுணம் உள்ள போது இறப்பவர்கள் ஈனப்பிறவி மற்றும் ரௌரவம் கும்பிபாகம் முதலிய நரகங்களுக்கு சென்று பயங்கரமான யம தண்டனைகளை அனுபவிப்பார்கள்ங்க. இதுதான் தாழ்ந்த பிறவி அடைவதாகும். இப்போ முக்குணங்களை முழுவதும் அடைந்தவர் அவற்றின் தொடர்பே இல்லாத சசித் ஆனந்தமயமான பூர்ண பிரம்மமாவது பரமாத்மா தாங்க. ஏனெனில் அந்த அழிவற்றதான பரபிரம்மத்திற்கும் இரவா நிலைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மத்திற்கும் வேறுபாடற்ற ஒரே சீரான ஆனந்தத்திற்கும் உறைவிடம் நானே. மற்றும் சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் இவை பகவானுடைய சகுணமான உருவமுள்ள ஸ்வரூபங்கள்.
பகவானின் சகுணமான உருவமற்ற சொரூபமும் இதில் அடங்குங்க. இந்த அகில உலகமே பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தில் அடங்கும். அமிர்தத்துக்கு இந்த அழியாத நான் உறைவிடம் என்கிறாருங்க. என்றுமுள்ள பரமானந்தம் நானே, என்னை தவிர வேறு பொருள் கிடையாது. ஆகவே அதை அடைவதும் என்னை அடைவதும் ஒன்றுதான் என்று கூறி இந்த 14வது அத்தியாயத்தை, அதாவது குணத்ரய விபாக யோகத்தை நிறைவு செய்கிறாருங்க. இதனோட தொடர்ச்சியை 15வது அத்தியாயத்தில் பார்க்கலாங்க. ஓம் தத்சத். நன்றி, வணக்கம்.